ஹாய் திஸ் இஸ் வல்லரசு. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை பற்றி தான் பேச போகிறோம். நேற்று நைட்டு 11:30 ரோகிணி தேட்டரில் அந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து வெளுந்து போனோம். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஃபேன்ஸோட அட்டகாசம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அட்டகாசம்னே சொல்லலாம், அவரோட படத்துலேருந்தே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கு வலிமை படத்தையும் பார்த்தோம். ஸோ வலிமை படத்தை பற்றி எந்த இது பற்றியும் பேச வரல. ஸோ வலிமை அப்படின்னு எடுத்துனாவே வந்து வேறு லெவலில், ஒரு டெக்னிக்கல் வைஸும் சரி மேக்கிங் வைஸும் சரி சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளேவும் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார் எச் வினோத் அவர்கள். அவருடைய தீரன் அதிகாரம் ஒன்று அந்த மாதிரி அந்த படத்தில் வர இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போகிறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை. அதில் வந்து ஸ்டண்ட்டெல்லாம் வச்சு ரொம்பவே ஒரு பேக்கேஜான ஒரு படமாக தான் வந்து இந்த வலிமை படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சென்டிமெண்ட் வந்து வச்சது வந்து ரொம்பவே வந்து திணிக்காமல், ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி சென்டிமெண்ட்டை பண்ணாமல், ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு தம்பி அம்மா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து அஜித் சார் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகலாம். ஏன்னா நிறைய படத்தில் வந்து மாசி சீன்ஸை வந்து பண்ணிட்டு போயிடலாம், அது மாதிரி பண்ணாலும் யாரும் கேட்க எதுவும் வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனால் இதில் வந்து அவர் வந்து அவருக்குன்னு தனியாக வந்து எச் வினோத் அப்படின்றது அந்த பேர் தான் அந்த காரணம். அவர் வந்து படத்துக்காக அது வந்து இந்த சீனுக்கு வந்து இந்த மாதிரி நடிக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் வெறும் மாஸ் மட்டும் பண்ணிட்டு போகாமல் ஒரு நடிகனாக ஒரு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சு இந்த படத்தில் அவரை வந்து சூப்பராகவே நடிக்க வச்சுருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் பாதி படத்துக்கு மேலே வந்து அவர் ரொம்பவே வந்து சோகமாகவே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அஜித் அவர்களை. ஸோ அதனால் வந்து ரசிகர்களும் வந்து பாதி படத்தில் வந்து அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அனைவருக்குமே தெரியும், இப்போ யூடியூப் திறந்தாலே அவங்க பண்ண அந்த அட்டகாசம் தான் வந்து ரொம்பவே வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு வந்திருக்கு. அவங்க கொஞ்சம் நெஞ்சம் பண்ணலை, நான் வந்து அங்கே தான் இருந்தேன். நம்ம வந்து அதாவது அஜித் ரசிகர்கள் வந்து சரி ரொம்ப நாளாக வந்து பார்க்காம இருக்காங்களே, ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து ரொம்ப வேறு லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து ரோகிணி தியேட்டர் அந்த உள்ளே பண்ண செலிப்ரேஷனை தாண்டி அவங்க வெளியே பண்ண அந்த ரொம்பவே வந்து ஓவராக பண்ண அந்த ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து தொந்தரவு பண்ண அந்த விஷயம் தான் வந்து அதிகமாக பார்க்கப்படுது. ஒரு 11 மணிக்கு அளவில் வந்து இந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி கண்டினியூ ஆகி அதாவது 4 மணிக்கு ஷோ அப்படின்ற பட்சத்தில், ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்ற பட்சத்தில் 3:30 வரைக்கும் வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகி தான் இருந்திருக்கு. அவ்வளோ விடிய வந்து வேறு லெவலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து வெளியே அதாவது தியேட்டருக்கு வெளியே வந்து அந்த ரோடை பிளாக் பண்ணி பால் பாக்கெட்டெல்லாம் வந்து திருடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணி பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு பேடான ஒரு இமேஜை வந்து அவங்க வந்து அஜித் ரசிகர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து அதாவது இப்போ பஸ்ஸு போதுன்னு வச்சுங்க, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸு போதுன்னு வச்சுங்க, அந்த பஸ்ஸுக்கு மேலே அந்த பஸ்ஸு அந்த டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது அந்த பின் வழியாக வந்து பஸ்ஸுக்கு மேலே ஏறி டாப்பில் நிற்கிறாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதுக்கு மட்டும் இல்லாமல் பஸ்ஸு ஓட்டுற டிரைவருக்கும் வேற அவருக்கு அவரோட வேலைக்கு வேறு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லினே போகலாம். அதை கொஞ்சம் பொறுப்புப்படுத்தாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த வாழைப்பழம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த வாழைத்தாரை வந்து இழுக்கிறாங்க. அப்புறம் வந்து பால் வண்டி போது, அந்த பால் வண்டியிலேருந்து பால் பாக்கெட்டெல்லாம் வந்து அவங்க அந்த பால் வண்டிக்காரங்க தெரியாம வந்து அதை எடுத்து இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்னு ஒன்னா கேள்வி அது அங்கிருந்து பார்க்கும் போதும் சரி, அதை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அது ரொம்பவே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோகிணி தியேட்டரில் வந்து இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணது வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவைடருக்கு மேலே வந்து நீட்டாக ஃபுல்லாருமே எல்லாருமே வந்து நின்றுட்டு அந்த வழியில் ஒரு லாரி போனாலோ இல்லை தண்ணி வண்டி போனாலோ எல்லா வண்டியிலையுமே வந்து ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. தண்ணி வண்டியை வந்து பின்னாடி வந்து அந்த இருக்கிற அந்த குழாவை வந்து திறந்து விட்டாங்க. அது வந்து நீட்டாக வந்து ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து தண்ணி ரோடு ஃபுல்லாக இறைச்சிட்டு போனதை கண்ணால் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டிவைடர் மேலே இருந்துகிட்டே வந்து அது மேலே எதனா ஒரு லாரி போனாலோ இல்லை வந்து ஈச்சர் ஏதோ போனாலோ வந்து அது மேலே ஏறி நின்றுட்டு எல்லாருமே ஏறி நின்றுட்டு வந்து டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அடிக்கடி வந்தது. அது மட்டும் இல்லாமல் டீசல் டேங்கர் மேலே ஏறி நின்று வந்து ரசிகர்கள் ரொம்பவே வந்து அது மேலே நின்றுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஏணி மூலமாக ஏறி அது மேலே வந்து ஏறி டான்ஸ் ஆடி ரொம்பவே வந்து பெரும் ஒரு அட்டகாசத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அஜித் ரசிகர்கள். இப்போது வலிமை படம் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம யூடியூப்பில் வலிமை ரிவ்யூவை விட
இவங்க பண்ண அந்த செலிப்ரேஷன் வீடியோ, அந்த செலிப்ரேஷன் அட்டகாசம் தான் வந்து பரவலாக வந்து எல்லா பகுதியிலும் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. எல்லா ரசிகர்களும் வந்து இதை வந்து என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வகையில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அங்கிருந்த பொதுமக்கள், அங்கே சுற்றி கடை போட்டுட்டு இருந்த பொதுமக்கள் அவங்க எல்லாமே வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க அஜித் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அஜித் ரசிகர்கள் அப்படின்ற அந்த பேரை வந்து யூஸ் பண்ணும்போது அஜித்துக்கு தான் அந்த பேர் வந்து போய் சேருது. ஸோ அவர் வந்து சொல்ல மாட்டாரா இந்த மாதிரியெல்லாம், எந்த அறிக்கையும் விட மாட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து அவர் மேலே வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் வந்து ஒரு பேர் வந்து ஒரு பேடான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ரசிகர்கள் இந்த மாதிரி இருக்கிறது வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னே தெரியாத ஒரு விஷயம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலிமை படம் இத்தனை வருஷம், அதாவது 2.5 வருஷம் கிட்டத்தட்ட வந்து லேட் ஆனதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கொரோனா காரணமாக தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய வலிமை படம் வந்து தள்ளி போகி ஒரு இப்போ ரிலீஸ் ஆகுது. அதை கூட வந்து அவங்க வந்து கருத்தில் கொள்ளாமல் வந்து 100% ஆக்குப்பை கொடுத்துட்டாங்க, கொரோனாலாம் சுத்தமாக இல்லை, நம்ம ஆடுறோம் ஆட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கொரோனா பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் நிற்க கூட இடம் இல்லாமல் அந்த ரோடும் சரி ரோகிணி தேட்டர் உள்ளேயும் சரி ஒரு நிற்க கூட இடம் இல்லாமல் வந்து அவ்வளோ நெருக்கமாக அப்படி வந்து மாஸ்க் கூட போடாமல் ஒரு செலிப்ரேஷன் வந்து நடந்துச்சு. இது எப்படி பார்க்கறதுன்னு சத்தியமாக தெரியல. அந்த கொரோனா அச்சம் கொஞ்சம் கூட இல்லை, அது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு பயம் தான் வந்து பொதுமக்களுக்கு, அங்கேருந்த பொதுமக்களுக்கு ஆணுச்சு. ஏன்னா அப்போ வந்து கொரோனாவின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. இது என்ன நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விடும் சொல்லிட்டு இன்னும் நம்ம ஒரு வாரத்தில் தான் தெரியும் எவ்வளோ கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை இது இதனால் எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அஜித் ரசிகர்களால் உருவாகி இருக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்பவே ஒரு சோகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுது.